அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் ஆய்வு நடக்கும் முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு எந்த விதத்தில் சிறந்தது எவ்வளவு மோசமாக இருந்தது இது போன்ற சில ஆய்வுகள் நடக்கும் அரசியல் சிக்கல்கள் வன்முறைகள் ஒடுக்குமுறைகள் குற்றங்கள் பேரழிவுகள் என்பன போன்ற விஷயங்களை அலைசி ஆராய்வோம் எவ்வளவு ஆராய்ந்தாலும் குறிப்பிட்ட ஓர் ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் வாழ்ந்த மனிதர்கள் எவ்வளவோ கொடுத்து வைத்தவர்கள் ஆம் அந்த வருடத்தில் வாழ்ந்தவர்கள்தான் மனித வரலாற்றின் மிக மோசமான ஆண்டில் வாழ்ந்த துர்பாகியசாலிகள் அந்த ஆண்டு கிபி ஐநூற்றி முப்பத்தாறு அந்த ஆண்டு ஏன் அவ்வளவு மோசமானது சுருக்கமாக சொல்லிவிடலாம் அவர்கள் சூரியனை தொலைத்து விட்டார்கள் என்ன சூரியனையே தொலைத்து விட்டார்களா என்று சாக்காக வேண்டாம் சூரியன் எங்கும் போகவில்லை அதே இடத்தில்தான் இருந்தது ஆனால் என்ன அந்த ஆண்டில் பூமியின் வட வாழ்ந்த மக்களின் கண்களுக்கு தான் அது தெரியவில்லை சரி வாங்க அதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அப்போதான் நமக்கு கொஞ்சமாச்சம் புரிய வரும் பிரைசாண்டிய பேரரசில் ஐந்தாம் நூற்றாண்டில் முதற்பாதி முழுவதும் வாழ்ந்தவர் புரோகோபியஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் அவர் நேரில் கண்டதை இப்படி குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு மிக மோசமான அறிகுறி தோன்றியது சூரியன் அதன் ஒளியை தர மறுத்துவிட்டது மாத கணக்கில் கிரகணத்திலேயே இருந்தது அது வீசிய கதிர்களில் துளிக்கோட வெப்பம் இருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதேபோல சீனாவிலும் அப்போது வடக்கு மற்றும் தெற்கு சாம்ராஜ்யங்கள் இரண்டின் வரலாற்றிலும் இந்த பேரழிவு குறிப்பிடப்பட்டுள்ளது கோடை காலத்தில் கூட பனிப்பொழிவு இருந்ததாக வரலாற்று பதிவுகள் செய்யப்பட்டுள்ளன அந்த ஆண்டில் பல பகுதிகளிலும் அறுவடையே இல்லை என்றும் வெகு சில இடங்களில் மட்டும் அதுவும் மிக தாமதமாகவே அறுவடை செய்ய முடிந்தது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கு ஐரோப்பாவில் இருந்து சீனா வரை விவசாயம் பெரு நாசமடைந்ததாக மத்திய கால வரலாற்றில் பதிவுகள் காணப்படுகின்றன அடர்த்தியான வறண்ட புகைமூட்டம் வான் முழுவதும் நிரம்ப பரவியிருந்ததாக மத்திய கிழக்கு சீனா ஐரோப்பிய வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன இந்த வரலாற்று பதிவுகளை ஆதாரமாக கொண்டு தன் ஆய்வை தொடங்கினார்கள் இயற்கை வரலாற்று ஆய்வாளர்கள் பல நூற்றாண்டுகளாக இருக்கும் ஓக் மரம் ஃபிட்ஸ்ரோயா ட்ரீ போன்ற மரங்களை ஸ்வீடன் ஃபின்லாந்து அயர்லாந்து ஆகிய நாடுகளில் ஆய்வு செய்தனர் அதே சமயம் கிரீன்லாந்து மற்றும் அண்டார்டிகாவில் சில பனிப்பாறைகளின் மையப்பகுதிகளை குடைந்து எடுத்து சோதனை செய்தனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிகர சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஐநூற்றி முப்பத்தி நாலு முதல் ஐநூற்றி முப்பத்தெட்டு வரையிலான அந்த நான்கு ஆண்டு அதாவது இடைப்பட்ட அந்த நான்கு ஆண்டுகளில் படிந்த கந்தக படிமங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க இவற்றின் மூலம் அத்தகைய சூழலிய மாற்றங்களுக்கு காரணம் வளிமண்டலத்தில் பரவிய புகை மூட்டமாக தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்காங்க வளிமண்டலத்தில் கந்தகம் கலந்த நச்சுப்புகை எப்படி கலக்கும் வடகோளம் முழுவதும் வளிமண்டலத்தில் யாரும் வேண்டுமென்றே கலந்திருக்க மாட்டார்கள் வேறு எப்படி கலந்திருக்கோம் இரண்டு வலைகளில் இது நடந்திருக்கலாம் ஒன்று எரிக்கல் விழுதல் இன்னொன்று எரிமலை வெடிப்பு அந்த வருடத்தில் எரிக்கல் விழுந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் ஓர் எரிமலை வெடித்துள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறாம் ஆண்டை பற்றி நாம் படித்திருப்போம் இந்தோனேசியாவின் சும்பாவா என்ற பகுதியில் அமைந்திருக்கும் தம்போரா என்ற எரிமலை வெடித்தபோது ஏற்பட்ட சேதங்களால் அந்த ஆண்டு முழுவதும் கோடைகாலமே இல்லை அதை வரலாற்றில் கோடைகாலமற்ற வருடமாக அதாவது எ இயர் வித்தவுட் சம்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நிகழ்வுக்கு பிறகு அங்கு படிமங்களாக पड़ी படிந்த சல்ஃபேட்டுகளை விட பல மடங்கு அதிகமான சல்ஃபேட் இங்கு பரவி உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அந்த எரிமலை வெடித்து அங்கே கோடைக்காலமே இல்லாதனால நிறைய சல்ஃபேட்டுகள் பதிவான இடம் அந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஆனால் அதை விட இப்போ ஐநூற்றி முப்பத்தாறாம் ஆண்டில் வந்து அதிக சல்ஃபேட்டுகள் வந்து பரவிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த கந்தக புகை கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களுக்கு வளிமண்டலத்தில் பரவி இருந்திருக்கான் இதன் விளைவாக பூமியின் வெப்பநிலையே சுமார் ஒன்றரை டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறைந்து விட்டது வெப்பநிலையில் ஏற்பட்ட அந்த திடீர் மாற்றம் கடந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளிலேயே அதிக குளிர்ச்சியான ஆண்டாக கிபி ஐநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டை குறிப்பிடும் அளவுக்கு இருந்துள்ளது அதனால் பயிர்கள் வளரவில்லை மரம் செடி என்று அனைத்துமே பாதித்தன இறுதியில் உணவு பற்றாக்குறை கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அதே போல் ஐரி சரித்திர குறிப்புகள் அந்த ஆண்டு மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து வந்த பல ஆண்டுகளை பற்றியும் சில குறிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஐநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ரொட்டிகளே விளையவில்லை அதைத் தொடர்ந்து ஐநூற்றி முப்பத்தொன்பதாம் ஆண்டு வரை இங்கு யாரும் ரொட்டியை சாப்பிடவே இல்லை கிபி ஐநூற்றி நாற்பத்தோராம் ஆண்டு இன்னும் மோசமான பிரச்சனைகளை வடகோள மக்கள் சந்தித்தார்கள் ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட எரிமலை வெடிப்பு நிகழ்வின் தாக்கம் தொடர்ச்சியாக ஐந்து ஆண்டுகளுக்கு உணவு பற்றாக்குறையை ஏற்படுத்தியது அதற்கு அடுத்த ஆண்டு ஆபத்தான பிளேக் நோய் மக்களை பிடிக்கத் தொடங்கியது ஏற்கனவே பஞ்சத்தால் மக்கள் தொகையில் பாதியை இழந்துவிட்ட வடகோளம் அப்போது பிளேக் நோய்க்கும் தன் மக்களை இழந்து கொண்டிருந்தது உதாரணத்துக்கு அப்போதைய பிரைசாண்டியன் பேரரசில் வாழ்ந்த மக்களின் மூன்றில் ஒரு பங்கு பிளேக் நோய்க்கு பலியானது பேரழிவின் வீரியம் பெரிதாகி கொண்டே போனது ஐநூத்தி நாப்பத்தோராம் ஆண்டு வரை வடகோளத்தில் நிகழ்ந்த அழிவுகள் அதிகம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மனித வரலாற்றின் மிக மோசமான காலத்தை அனுபவித்தார்கள் அந்த தொடர்ச்சியான அழிவுகளுக்கு காரணமே ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் வருடம்தான் அதனால் அந்த ஆண்டுதான் மனித வரலாற்றின் மிக மோசமான ஆண்டு என்று கூறுகிறார் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மத்திய கால வரலாற்று ஆசிரியர் மைக்கேல் மெக்கார்மிங் அதே போல் இப்ப பக்கமா அதாவது இருபதாம் நூற்றாண்டு இறுதியில ஒரு இயற்கை வரலாற்று ஆய்வுகள் நடத்தப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு மற்றும் ஐநூற்றி முப்பத்தாறாம் ஆண்டுகள்ல பூமி அதிகமான குளிர்ச்சி அடைஞ்சது தெரிய வந்திருக்கு அதற்கு அடுத்ததாக மீண்டும் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூமியின் தட்பவெப்ப நிலை மீண்டும் குறைஞ்சிருக்கு இவ அவ்வப்போது ஏதோ மோசமான சூழலியல் மற்றும் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் சந்தேகப்பட வச்சிருக்கேன் தான் சொல்லணும் அதுதான் அப்போது நிகழ்ந்த பஞ்சம் குளிர்காலம் சூரிய ஒளி ஊடுருவம் அமை போன்றவற்றுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு செஞ்சிருக்காங்க குறிப்பாக ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அப்போது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு மைல்கன் மெக்கார்மிங் உட்பட்ட ஒரு ஆய்வுக்குழு விடை தேடி புறப்பட்டிருக்கு முடிவுல ஐஸ்லாந்துல இருந்த ஒரு எரிமலை வெடித்தது தான் இந்த பேரழிவுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் முடிவு செஞ்சாங்க சுவிஸ் பனிமலையிலிருந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு அடி பரப்பளவுடைய பனிப்பாறை மையப்பகுதியை ஆய்வு செஞ்சாங்க அதுல படிந்திருந்த தூசி படிமங்கள் காற்றில் பரவும் நுண்துகள்கள் போன்றவற்றின் படிமங்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல எரிமலைத் துகள்கள் அதிகமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த எரிமலைத் துகள்களுடைய படிமங்கள் ஐஸ்லாந்துல கிடைத்த எரிமலை வாயு படிமங்களோட இதுவும் ஒத்துப்போயிருக்கு ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு நிகழ்ந்ததற்கான ஆதாரமாக ஆய்வாளர்கள் இதை வந்து குறிப்பிட்றாங்கன்னு தான் சொல்லணும் அந்த நிகழ்வு தான் மிகப்பெரிய அளவில் கந்தகம் கலந்த வாயுவை வளிமண்டலத்தில் விட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க யூகிக்கிறாங்க அந்த வாயுவின் அடர்த்தி தான் சூரிய ஒளி ஊடுருவ முடியாமல் வடகோளம் முழுக்க ஒரு ஆண்டுக்கும் அதிகமாக குளிர்காலம் வியப்பித்திருக்க வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கடைசியாக முடிவு செஞ்சுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே ஆண்டில் நடந்த வேறு சில நிகழ்வுகளையும் சில ஆய்வுக்குழுக்கள் காரணமாக சொல்கிறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது ரெண்டு மூணு ஆய்வுக்குழுக்கள் இருக்காங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல் வந்து சொல்லுவாங்க எது உண்மை அப்படிங்கிறது நம்ம கடைசியாக தான் சொல்ல முடியும் இப்படி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஆய்வுக்குழுக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வட அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆய்வுக்குழு எரிமலை வெடிப்பு தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க வேறு ஒரு அதிர்ச்சியான காரணத்தை சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சென் சொன்ன ஆய்வுக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா ஐஸ்லாந்தில் நடந்த அந்த வெடிப்பு தான் காரணங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐஸ்லாந்தில் நடந்தது கிடையாது வட அமெரிக்காவில் நடந்த வெடிப்பு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க சரி இவங்க எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஓக் மரங்கள் ஓக் மரங்கள் பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு மேலே வாழக்கூடிய மரங்கள் அந்த மரங்களில் கிடைச்ச ஒரு சில ஆய்வுகளை வச்சு தான் இவங்க சொல்கிறாங்க அதே போல் அமெரிக்காவை விட பிரிட்டனுக்கும் வடமேற்கு ஐரோப்பாவுக்கும் அருகில் தான் ஐஸ்லாந்து வந்து அமைஞ்சிருக்கு அதனால் அங்கு வரையிலும் புகை மூட்டம் சென்றிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் வந்து வாதாடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் வடகோளத்தில் இருக்க ஒரு சில ஐரோப்பா மக்களாக இருக்கட்டும் இவங்களோட வரலாற்றுலையும் இது தான் சொல்லுது இந்த நிகழ்வு வடமேற்கு ஐரோப்பா மற்றும் பிரிட்டனில் அதிகமான சிக்கல்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கணிச்சிருக்காங்க அமெரிக்கா அந்த அளவுக்கு பாதிக்கவில்லை என்றும் ஆய்வு முடிகள் கூறுகின்றது விவசாயம் செய்ய இயலாமை பஞ்சம் நோய் மரணம் என்று அனைத்து விதமான கொடுமைகளையும் ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கொடுத்து சென்றது சுற்றுச்சூழல் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் கேள்வி என்னவென்றால் அது தானாக மாறியதா நம்மால் மாறியதா என்பது தான் அதற்கு ஏற்றவாறு தற்போது பார்த்திங்கன்னா ஒரு சூழல் கூட அமைஞ்சிருக்கு அதாவது பிளாஸ்டிக் பைல் வந்து தடைகள்னு சொல்லலாம் தமிழகம் முழுவதும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் அமலுக்கு வந்திருக்கு தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்வோர் மற்றும் பயன்படுத்துவோருக்கு அபராதம் விதிக்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்கான் தமிழகத்தில் அதாவது நேத்து ஜனவரி ஒன்று முதல் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பதினாலு பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க இதற்கு மாற்றாக பன்னிரெண்டு பாரம்பரிய பொருட்களை தமிழக அரசு பரிந்துரை செய்துள்ளது தடையை மீ மீறி பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்வோர் மற்றும் விற்பனை செய்வோர் பயன்படுத்துவோர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இதில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மை செயலாளர் சம்பு கல்லோலிகர் சிறப்பு மண்டல அதிகாரிகளான மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அமுதா ராஜேஷ் ரத்னு சந்தோஷ் பாபு ஆகியோர் பங்கேற்றிருக்காங்க மேலும் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடையை மீறி யாரெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள் வச்சுருக்காங்க அவற்றை வந்து எப்படி பறிமுதல் செய்யணும் எப்படி அபராதம் விரிப்பது இது போல் சில ஆலோசனைகள்லாம் நடந்திருக்கு இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கூறும்போது கழிவு மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாவது பிரிவு பதினைந்தின் படி ஐம்பது மைக்ரான் என்ற தடிமன் கொண்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வோர் மற்றும் பயன்படுத்துவோர் மீது உள்ளாட்சி அமைப்புகள் தங்களுக்கென அபராத தொகையை நிர்ணயித்து நடவடிக்கை எடுத்து வருகின்றன மேலும் தடையை மீறி யாராவது நிறுவனத்தை இயக்கினாலோ ஏதாவது பண்ணாலோ அந்த நிறுவனத்துக்கு வந்து சீல் வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் இதுபோல் பல அழிவுகள் அதாவது ஐநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அழிவு நிகழ்ந்திருக்கு நமக்கு பார்த்திங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது வந்து நமக்கு அவ்வளோக்கும் ஞாபகம் இருக்காத அதை வச்சுருந்தாலும் நம்ம மறந்துடுவோன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வியே நம்ம வந்து மறந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அதனால் இனிமேல் வர நாட்களையாவது மாசு கட்டுப்பாட்டோடு இருந்து இயற்கை பேரீட்டிலேருந்து நம்ம பாதுகாத்து நம்ம தலைமுறையை பாதுகாத்து வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுபோல் சில விஷயங்கள் சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சிட்டமாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ